ஐயா பூமாரி நானா வேற தூங்கனா எந்திச்சிட முண்டே அதனால வேற ராத்திரி பூஜைக்கு இப்ப ஏதாவது சும்மா கதை பேசிட்டு இருந்தா தான் இப்படி டைம் பாஸ் பண்ணாத நான் முழிச்சிருப்பேன் ஆமா அதுவும் சரிதான் சரி அப்ப அது வரைக்கும் முளப்பறைக்கு போய் வரோம் அங்க டெக்கரேஷன் வேலை எல்லாம் இருக்கும்ல அத போய் செய்வோம் ஆமா பேசாதடிக்கு முளப்பறைக்கு போவோம் அங்க என்ன கோலம் போடுற வேலை டெக்கரேஷன் பண்ற வேலை எல்லாம் கிடக்கும் ஆமா உமா பெரிய பொண்ணத்த எல்லாம் அங்க தான் நின்னவே எங்க அம்மா கூட அங்க தான் போய் இருக்கான்னு ஆளையே காணவே இல்ல சரி அப்ப வாங்க நாமளும் போவோம் பாத்தியா முளைப்பாரி என்னால தான் வளர்ந்துருக்குன்னு நானா என்னாடி வரதுன்னு தெரியுமா பெரிய பொண்ணு எங்க வீட்டுக்கார கூட வீட்டுல தான் செஞ்சு சாப்பிட்டா தப்பு வா வெளியே வாங்கிட்டாரு நான் வேண்டவே வேண்டாம் அப்படியா நீயா ஆமா பெரிய பொண்ணு அதே மாதிரி எங்க சொந்தக்காரைய வீட்டுக்கு போனேன் பத்துக்க கோயில் கொடைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட அவங்க வீட்லயே மீன் கறி வச்சிருக்கேன் ஒரு வாய்ப்பு தின்னாவ நான் திங்க மண்டேன்னு சொல்லிட்டேன்னா இவ சோத்துக்கு செத்தவளாச்சு கறி மீனு ஒன்னையும் விட முடியல எப்படி வா சாப்பிடாம இருந்தா சாப்பிடுன்னு சொல்லி தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி சொத்த பண்ணி தருந்து போட்டுருவா நான் அவ்வளவு விரதம் கரெக்டாக இருந்ததுனாலதான் முளைப்பாறி இவ்வளோ நல்லா வளர்ந்துருக்கு ஆமா ஆமா ஊருக்குள்ளே அப்படிதான் பேசிக்கிட்டு போவாள் காலையில் சாயங்காலம்னு நான் ரெண்டு வேளை குளித்தேன் ரெண்டு வேளை பல் விளக்குனே தெரியுமா உனக்கு அப்படியா நாலாம் மூணு வேளை குளிச்சேன் மூணு வேளை பல் விளக்குனேன்னு தெரியுமா நம்ம மட்டும் ஏன் அமைதியாக இருக்கு நம்ம வந்துக்கு நம்மளும் சொல்லுவோம் ஏதா நாலாம் ஆறு வேளை குளிச்சேன் ஆறு வேளை பல் விளக்குனேன்னு தெரியுமா

எடுங்க எடுங்க எவ்வளவு போட்டோ வேணாலும் எடுங்க அதெல்லாம் எதுக்கு போட்டி வாக்கிட்ட கேட்டுட்டு அடக்கியே நீ பொண்ணு சின்ன பிள்ளைல எங்க கிட்ட கேக்குது அதுக்கு நீ இப்படியா சொல்லுவா சரி சரி விடு 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 பாவுமா நமக்கு அங்க வேலை கிடக்கு வா இதிலே நின்னு டைம் வேஸ்ட் பண்ணாதே என்னது இன்னும் வேலை இருக்கு நமக்கு இன்னும் கோலம் போடல வா முத வந்து கோலம் போடு ஓ இன்னும் கோலம் போடலையோ சரி வா வெத்தல போடலனா வாய் நம்ம நம்மன்னு இருக்குதுக்கு உங்க கிட்ட வெத்தல இருக்கா ஆமா கோனா வெத்தல எப்பவும் கையிலே வச்சிட்டு அலைவேஞ்சிருக்கு போய் குள்ள எங்க வச்சேன் சுருக்கு போய்யே வாங்கக்கோ நான் அங்க வச்சிருக்கேன் வாங்க எடுத்து தரேன் சரிக்கோ நானும் அப்ப வீட்டுக்கு கிளம்புறேன் அங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுல வீட்டுக்கு போவோம் வீட்டுல ஆயிரத்தி எட்டு வேலை கிடக்கு நம்ம வேற இங்கே கிடந்தா வேலை ஓடாது சரி நீ யாராவது எல்லாம் இனிமே வீட்டுக்கு போய் கிளம்புவோமா கரெக்டா இருக்கும் ஆமா இப்ப எடுத்த போட்டோலாம் ஸ்டேட்டஸ் வச்சு விட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கேசிட்டு கிளம்பணும்னா கரெக்டா இருக்கும் ஆமா ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஒரு பாடு போட்டோ எடுப்பியே அந்த போட்டோவையும் ஸ்டேட்டஸ்ல வைக்கணும் இன்னும் நிறைய வேலை கிடக்கு வாங்க வாங்க சீக்கிரம் போய் கிளம்புவோம் கரெக்ட்டா சொன்ன சின்ன பொண்ணு நானா இப்ப எடுத்த போட்டோவை ஆல்ரெடி ஸ்டேட்டஸ்ல வச்சிட்டேன் டேய் வாங்க போவோம் யாராவது ஏல காக்கி சரி செங்க அவன் இன்னங்க நேரா சுத்திட்டு இருப்பான் எதுக்கு அவன தேடிட்டு இருக்கா இல்ல நான் காக்கி அப்பத்துல இருந்து அவன ஆள காணோம் ஆள காணமா அப்பனா எங்க போய் இருப்பான் ஏதாவது முளப்பறக்கிட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்கு அங்க போய் பேச போய் கார்த்தி ஒருவேளை அந்த பிள்ளை ஊர்ல இருந்து வந்திருக்கு அதை பாக்கவே இருப்பான் அவன் முக்க முக்கிய இப்படி தேடிக்கொள்ளும் தெரியல அவன் இப்ப காதல் மயக்கத்துல இருக்கான் நம்ம சொன்னா காதல ஒண்ணு ஏறாது என்ன சொல்லுங்க என்ன 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 என்ன

அந்த பையன் நம்ம கிட்ட என்ன சொல்ல வந்திருப்பான் எதுக்கு நம்ம அப்பா நம்ம மேல இப்படி கோவப்படுறவ ஊருக்குள்ள நிறைய வெட்டி பையில வச்சு தூக்கிட்டு பொம்பளை பித்து வச்சுக்கிட்டு வயிற்றுல நிரப்ப கட்டிக்கிட்டு அதுக்க கோயில் கூட முடிய வரைக்கும் நம்ம ஊட்டு பிள்ளைய அப்படியே பொத்தி பொத்தி வச்சுக்கிடணும் இல்லாட்டினா சரி போட்டு வராது இந்த வருஷம் கட் அவுட் அடிக்காம போயிட்டோம் பாத்தியா எங்க கட் அவுட் அடிக்க எவனும் காசு தர மாட்டேங்கானுவ போட்டோ மட்டும் அனுப்புறானுவ வேற கை காசை போட்டு இவங்களுக்கு கட் அவுட் வைக்கிறமே இழிச்சவாயா அதுவும் சரிதான் குரூப் சட்டையாவது இந்த ஒழுங்கா எடுத்தோமே

என்னடே அப்ப என்ன பிள்ளை கூட கடலை தான் போட்டுட்டு இருந்தியோ ஏ சும்மா இருங்களே யார் லட்சணத்த அப்படி நீ முளிக்கிற முள்ளியே இல்லையே ஏ சும்மா இருங்களே இல்ல சரி சொன்னே சொல்ல இவ்வளவு நேரம் கோயில் குள்ள நின்னு ஒரு பிள்ளை கிட்ட பேசிட்டு தானே இருந்தேன் இல்ல யார் உங்களுக்கு இந்த மாதிரி பொறுமை எல்லாம் விடுறது ஆமாவா இல்லையா மட்டும் சொல்ல இல்ல போய் சொன்னா பொம்பள புள்ள பறக்கும்ல பரவால பறந்துட்டு போட்டான் அப்ப நீ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்திருக்க அதானே சும்மா இருங்களே

இரு சோனி ஒரே ஒருக்கா கண்ணாடி மட்டும் பார்த்துட்டு வரேன் அழகா இருக்கேனான்னு எம்மா தாய் தான் இருக்க வா போவோம் கோயிலுக்கு உண்மையை சொல்லுப்பா சோனி அழகா இருக்கேனா இவ சின்ன பண்ண பூமாரி நம்ம போவோம் இவன் அழகா இருக்கேனா அழகா இருக்கானு கேட்டுக்கிட்டே இருப்பா ஆயிரங்கிறதைக்கு மேல கோவப்படாதப்ப சோனி கண்ணாடியில் பாக்கும்போது நான் இன்னைக்கு நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ என் ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லாத மாதிரி இருக்கு அதான் கேட்க

இப்ப சோனி ஆம்ப இப்படி சொல்ற சரி 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 நல்லா இருக்குமா அழகா இருக்கு வேற இதையும் நான் நல்லா இல்லைன்னு சொன்னேன் வை நீ மறுபடியும் தலையை கழிச்சிட்டு வாரிட்டு வரேன்பா ஆமா நீ யாராவது இதுக்கு மேல எல்லாம் வெயிட் பண்ண முடியாது சஞ்சி அழகா இருக்க வா 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 போ பூமாரி நீ சொல்லு பூமாரி நீ தான் கரெக்ட்டா சொல்லுவா இந்த ஆக்சன கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு சஞ்சியா ஆனா உன் ஃபேஸ் அழகா இருக்கதுனால உன்ன தெரியல பெருசா பரவாயில்லை இருக்கட்டும் வா சரி அப்ப இந்த ஆக்சனல ஒரு ரெண்டு மூணு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம் பே செல்ஃபி எல்லாம் வந்து எடுக்கலாம் சீக்கிரம் கோயிலுக்கு போனும் வா சரி அப்ப முன்னாடி போங்க நான் வாரேன் ஐயா அதெல்லாம் முடியாது ஒழுங்கா எங்க கூடவே வா சொல்லிட்டேன் நாங்கலாம் போன அப்புறம் இந்த வாரம் இந்த வாரம் நீ வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருப்பா சந்தியா வா சந்தியா நேரா ஆவுது சரி வாங்க போவோம் நீங்கலாம் போனா நான் ஒரு கார் ஹேர் ஸ்டைல் வேற மாத்திட்டு வந்திரலாம்னு பார்த்தேன் செருப்பு பிஞ்சிரனாயே வா